ஏகாம்பரம் வேண்டாம், எல்லாத்தையும் எழுந்துட்டு நிக்கிறவனா? என்கிட்ட ஒண்ணும் இல்லை, உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகவும் தயார். வேண்டாம், இதுக்கு மேல பிரச்சனை பண்ணாத, என்ன விட்டுரு. நாளைக்கு உனக்கு சரஸ்வதி, சரஸ்வதி, நீங்க இன்னும் போகலையாங்க? வா, கதவு தோற. என்ன செய்றீங்க? அம்மாவை எழுப்ப வேண்டாம், தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும். நீ வா உட்கார். நம்ம குளத்துல குளிச்சுட்டு வந்த, உடம்பெல்லாம் அழுக்கா இருந்தது. மனசும் அப்படிதான், வேதனைப்படுத்தினவங்க கஷ்டப்படுத்தினவங்களெல்லாம் நினைச்சு வெறுப்பா இருந்தது. இப்ப சரியாயிடுச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, எல்லா கணக்கும் தப்பா போயிடுச்சு சரஸ்வதி. ரொம்ப தூரம் போக போறேன்ல, தனியா போக பயமா இருக்கு. தனியா போக முடியாதுல்ல, அதான் உன்னையும் கூட கூட்டிட்டு போலான்னு இந்த நேரத்துல எழுப்பினேன். அம்மாவை பார்த்துக்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா உன்னை பார்த்துக்க யாருமே இல்லையே. இந்த உலகத்துல தனியா வாழ்றது நல்லதில்ல, நாம வாழ வேண்டாம். அன்னைக்கு நான் சொன்னது தப்புதான், கடவுள் சாட்சியா, உன் கழுத்துல அன்னைக்கு நான் கட்டினது உன்னை கொல்றதுக்கான தூக்கு கயிறுதான். இன்னொரு ஜீவனும் இருக்கு, அதை விட வேண்டாம். நம்ம தனியா போகல, என் வயித்துல வளர்றதையும் நம்ம கூட்டிட்டு போலாம். பெண்ணான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல.
கடவுளே, நமக்கு நமக்கு ஒரு குழந்தை சரஸ்வதி. வேண்டாம், இனிமே நாம வாழ வேண்டாம். நம்மளோட சேர்த்து நம்ம குழந்தையும் எதுக்காக கஷ்டப்படணுங்க? அதையும் நம்ம கூட்டிட்டு போயிடலாம். தீர்மானம் நல்லதுக்கு தான், நன்மைக்கு தான். இத்தனை வருஷம் பார்த்து பார்த்து வளர்த்த என் மகங்க கிட்ட கிடைக்காத அன்பும் பாசமும் கொஞ்ச நாள் தான் பழகினேன். ஆனால் அது உங்ககிட்டருந்து எனக்கு கிடைச்சது. உன்னோட உடம்புலேருந்து அதை நீ எனக்கு கொடுத்தா கூட நான் கொஞ்ச நாள் தான் வாழ்வேன். அதுக்கப்புறம் நீ நிறைய நாள் வாழ வேண்டியிருக்கு. நாளைக்கு நான் ஆப்ரேஷனுக்கு போகும்போது நீ எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். என் மகன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்க்கணும். என்ன சொல்ற? இதை நீ சும்மானு நினைக்க வேண்டாம். ஒரு அப்பா தான் மகனுக்கு கொடுக்கிற சொத்து இது. வாழ்க்கையில வழி கிடையாது. கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை கடவுள் தான் திரும்ப எடுத்தாகணும். நீ அந்த முடிவை எடுத்துறாதே.